என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பேரு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரா? உன்னைய அப்பா, இன்னொன்னு நீ. அந்த பொறுக்கி உன் கைய வெட்டினப்போ நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? உன் கையில ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு செகண்ட் என் உயிரே போயிடுச்சு. அது ஒண்ணும் இல்ல, சின்னதா தான் பட்டுச்சு. அதுக்கே அவ்வளவு ரத்தம் வந்துச்சு. அடிப்பட்டதும் லைட்டா ஏதோ நல்லதுன்னு தோணுது. ஓஹோ, எனக்கு அடிப்பட்டது நல்லதா? ஆமா, அதனாலதானே என்னால உனக்கு இப்ப ஊட்டி விட முடியுது. இல்ல, ஐ மீன் என்னால உனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இல்ல? ஒருத்தவங்களை நமக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தெரியுது இல்ல? என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கே தெரிஞ்சது. உன்கிட்ட ஏதோ ஒரு ஃபீலிங். அப்படிலாம் எதுவும் இல்லை. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனாலதான். எனக்கு என்னமோ அது மட்டும் தோணல, சம்திங் ஏதோ, யூனோ, ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் தட் ஐ, எப்படி சொல்றதுன்னு தெரியலே, ஐ கைண்ட் ஆஃப். இல்ல திவ்யா, நீ நிறைய யோசிக்காத, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னா அப்படிதானே தோணும். விஷயத்தையும் தாண்டி சம்திங் ரொம்ப நாள் கூட இருக்கிற, இல்ல கூட இருக்க போற ஒரு ஆளுக்கு ஏதோ ஆன மாதிரி, ஏதோ ஒரு எமோஷன், என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சது. என்ன? உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். கண்டதெல்லாம் பேசிக்கிட்ட வேண்டாம். நீ நிஜமா தான் சொல்ற. எதுவும் சொல்லிடாத. வந்துட்டேன். என்ன, அவன் சாப்பிட்டது கூட கண்ணீர்? இது என்னடா சாப்பாடு, அவ்வளவு காரணம் வச்சா?
இல்லடா கண்ணல தண்ணி ஒண்ணு இல்ல சக்தி இந்த நீ சாப்பிடு இல்ல வேண்டாம் போதும் திவ்யா கொஞ்சம் தானே நீ சாப்பிடு இல்ல ப்ளீஸ் வேண்டாம் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் இரு நான் எடுத்துட்டு வர இல்ல நான் போறேன் இதோ ஒரு நிமிஷம் நான் வந்துறேன் நான் ஓபன் பண்றேன் டேய் என்னடா ஆச்சு ஏதோ தப்பா இருக்குடா தப்பா என்ன தப்பா இருக்கு டேய் அவ என்கிட்ட நடந்துக்கிற விதமும் பேசுற விதமும் பார்த்தா தப்பா இருக்குடா அவ கண்ணுல ஏதோ தெரியுதுடா என்ன தெரியுது அவ என்ன ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காளோன்னு டேய் சரியா நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றான் அதுவும் உன்ன நினைக்கிறான் அதானே அப்படிதான் தோணுது இதைத்தான் மச்சான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அழகான ஈர்ப்பு இருக்குடா அது அடுத்த லெவலுக்கு போறதா சரி அதனாலதான் சம்பந்தமே இல்லாத உங்க ரெண்டு பேரை விதி மீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு உளராதரா கருள் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள எப்படிரா என் மனசுக்குள்ள கருள் இருந்தா இருக்கா அந்த இடத்துல எப்படிரா அவளை டேய் இவ்வளவு நாள் நீ என்ன சொன்ன தப்பா பேசாத திவ்யாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா இன்னைக்கு நீ ஏன் சொல்ற அவ கண்ணுல ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு ஆமாண்டா எனக்கு ஏதோ பயமா இருக்கடா எதுக்குடா பயப்படணும் என்ன உனக்குள்ளயும் அவ மேல ஏதோ தோணுது அதான் அதானே அப்போ அந்த பயம் நல்லதுதான் இல்லடா சரி நான் எதுவும் பேசல நீயே யோசி உனக்கே எல்லாம் புரிய வரும் சக்தி அனவன் சொல்றேன் கருளின் இடத்துல திவ்யா வரத்தான் சரி உன் லைஃபுக்கும் அப்பதான் ஒரு அர்த்தம் கிடைக்கும் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலடா நல்லா யோசி பண்ணிட்டு இந்த துபாய்க்காரி நம்ம தலை மேல ஏறி நின்னு ஆறாளேடா சா அந்த குண்ட வரா உருண்டு வருதா நடந்து வருதா நடந்துதான் வரான் ஏப்பா உங்க அண்ணி ஏதாவது பிளான் பண்ணாங்களா வருவாங்க இருங்க அது சரி ஆமா ஆஸ்பத்திரியில போலீஸ் நிறைய நிக்குதா அவங்க இருக்கதான் செய்யறாங்க அவங்க கண்டெல்லாம் மாட்டாம தான் நான் போனேன் ஆனா அந்த சக்தி பய கண்ணில் மாட்டிக்கிட்டேன் மாட்டி கொல்லாம விட்டானடா உன்னைய மேடம் யோ மேடம் நீ எதுக்கு இங்க வந்த
எல்லாம் உன்னால வந்ததியா? அன்னைக்கு அந்த சக்தி பயில என்கவுண்டர் போட்டிருந்தீன்னா இன்னைக்கு இந்த ஆர்க்க நம்ம கையை விட்டு போயிருந்திருக்க மாட்டான். என் நிலைமையதான் நான் அன்னைக்கே சொன்னேனே சார். இந்த குடும்ப கதையெல்லாம் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லாத, பேசாம போயிரு. முதல்ல நீ எதுக்கு வந்த? யார் உன்னை இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். நீங்களா? ஏங்க நாளை எதுக்குங்க இங்க வர சொன்னீங்க? கத்தாத. எதுக்குங்க இங்க வர சொன்னீங்க? இப்ப அவர் மேல இருக்கிற கோபம் முக்கியம் இல்ல, அவர் சொல்ல வந்த விஷயம் தான் முக்கியம். என்ன விஷயங்க? ஏசி, ஏதோ ஆர்கே விஷயமா முக்கியமா பேசணும்னு சொன்னதுனால்தான் உன்னை வர சொன்னேன். இப்ப எதுக்கு சைலண்டா இருக்க? உன் மேல இருக்கிற கோபம் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காது. விஷயத்த சொல்லு. புதுசா வந்த கமிஷனர் ஆர்கேவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. என்ன சொல்ற? உண்மைதாங்க. அப்ப ஆர்கே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரா? இன்னும் எதுவும் சொல்லல. ஆர்கே இப்ப பேசுற நிலைமையில இல்லையா? அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல? இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த கமிஷனர் உடனே ஆர்கே கேஸ விசாரிக்க தனி போர்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. பெரிய ஆளுங்க எல்லாம் ஆர்கே கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா யாருன்னு சொல்லல. அப்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அப்படிதான் தோணுது. அந்த சக்தி கண்டிப்பா நம்மள பத்தி ஏதாவது சொல்லிருப்பான். ஆனா அந்த ஆர்கே வந்து சொன்னா மட்டும்தான் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். எனக்கு என்னமோ இந்த கேஸ் இந்த தடவை பெரிய லெவல்ல போகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆர்கே உயிரோட வந்தது பிரஸ் மீடியான பத்திக்கிட்டு இருக்கு. நாடே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேஸா இது பெருசாயிட்டு இருக்கு. யோ, அன்னைக்கு அந்த சக்தி கதை நீ முடிச்சிருந்தனா இவ்வளவு நடந்துருக்குமாயா? இப்ப பாரு, அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆர்கே கண் முழிச்சு நம்மளை பத்தி சொல்லிட்டா? சொன்னா கம்பித கழித. உனக்கு ஜெயில் கம்பிக்கு அந்த பக்கம் இருந்து பழக்கம் இல்ல இல்ல? இப்பவே அப்பப்ப போய் உட்காந்து ட்ரைனிங் எடுத்துக்க. அப்ப சீக்கிரமே நாம நினைச்ச மாதிரி எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போக போறாங்க. செல்வநாயகம், உன்னோட நான் ஆடுற கேம் இதோட முடிய போது. அண்ணி, இப்ப என்ன பண்றது? ஆர்கே கண்ணு முழிக்கிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவன் நிரந்தரமா கண்ணு மூடுறதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஏசி, நீங்க கிளம்புங்க. டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு அப்பப்ப இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். வர சார். அட போயா, நீ வர்றதே எனக்கு முக்கியமா, போயா. ஏங்க, இதுக்கு மேல புலம்பிக்கிட்டு இருக்க முடியாது. உடனே செயல் இறங்கி ஆகணும். என்ன பண்ணணும் சொல்ற? அந்த ஹாஸ்பிடலோட மொத்த சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். நைட்டோட நைட் அந்த ஆட்களோட போய் அந்த ஆர்கே, அவன் குடும்பம், அந்த சக்தி எல்லா பையில போட்டு தெளியலாமுங்க. வாவ், பிரில்லியன்ட். தேங்க்ஸ்ங்க. அட போயா, நீ போய் கொல்ற வரைக்கும் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் துப்பாக்கி வச்சு முதுகு சொரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? கமிஷனர் ஸ்ட்ரைட்டா டீல் பண்ற கேஸ் இது. பாதுகாப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? எல்லா அட்டெம்ப்ட்லயும் தோத்துக்கிட்டே இருக்கா? இனிமே அடியாளு கத்தி துப்பாக்கின்னு எதை நம்பியும் யூஸ் இல்ல. புத்திய மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த ஆர்கேவை சத்தம் இல்லாம கொல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளானுங்க? எது வந்தாலும் சொல்லுங்க, நானே முடிச்சிடறேன். உங்க தேவை இருந்தா நானே கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்ச உங்க தேவை இருக்காது. நீங்க கிளம்புங்க, நானே ஒரு முடிவு பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன பண்றது அண்ணி? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இனிமே நம்ம நேரடியா போய் அடிக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. மறைஞ்சிருந்து அடிக்கிற போர் மட்டும்தான் வெற்றியில முடியும். அதத்தான் நான் பண்ண போறேன். புரியல அண்ணி. இனிமே அந்த ஆர்கேவை கொல்ல நம்ம ஆளுங்க யாரும் போக கூடாது. அவன் வீட்டுல இருக்கிற ஆளை வச்சு அவனை கொல்லணும். வீட்டுல இருக்கிற ஆளுங்கன்னா அவரு பொண்ணுங்களா? அவங்க எப்படி கொல்லுவாங்க? கூட இருக்கிற பொண்ணுங்க கொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில இருந்து வந்த மருமகன் கொல்லுமால? யார சொல்றீங்க? அந்த வீட்டுல யாருமே மரியாதை கொடுக்காம வச்சிருக்கிற ஒரே ஆளு
அந்த ஷாலினி தான். அவளுக்கே மரியாதை இல்லைன்னா அவளோட புருஷனுக்கு என்ன மரியாதை இருக்க போது? சேகரியா சொல்றீங்க? ஓ, அதுதான் உன் பேரா? பாத்தியா, பேரு கூட வெளியில தெரியாம இருக்கிற ஒருத்தனுக்கு எவ்வளவு பேராசை இருக்கும் தெரியுமா? அந்த ஆசைய வச்சுதான் ஆர்கேவோட உயிரை எடுக்க போற. அதுக்கு முதல்ல அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அது முடியுமா? கல்யாணத்தப்ப பேசிதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவனோட ரிலேட்டிவ்ல ஒரு ஆளு என் ஃப்ரெண்டு தான், சிவராமன் ஒரு ஆளு. அவன் மூலமா அந்த சேகரை நம்ம வழி கொண்டு வந்துடலாம். அப்ப உடனே அந்த வேலையை பாரு. அந்த சேகர் தான் நம்ம பிரச்சனை எல்லாம் சரி பண்ண போறான். அவனை வச்சே அவன் மாமனாரோட சாப்டர் முடிக்கிறேன். சார் ஆர்டர் ப்ளீஸ். எப்பவே மூள கொண்டு வாயா. என்னாச்சா, டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம என்னடா பண்ண சொல்ற? நாள் ஓடிக்கிட்டே இருக்கு, எப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிற பயத்துல இருக்கண்டா. அதான் மீனா ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, பெரிய பிளான் பண்ணி கிழிச்சா. ஏன்டா நீ வேற? அப்ப புடுங்க ராணி எல்லாம் தேவையில்லாமத்தே போய்கிட்டு இருக்கு. ஏய், சீக்கிரம் எடுத்து வச்சு போயா. சரிங்க சார். நீ ஆடுறா. நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். டேய், இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாதுரா. குடி. ஜெயில போய் இதெல்லாம் வாங்க முடியுமா? என்னாச்சா, நான் என்ன ஜெயில ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தேன். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சா போலீஸ் கிட்ட ஆர்க்க எல்லா உண்மையும் சொல்லுவான்டா. அப்புறம் இந்த மாதிரி சொகுசெல்லாம் இருக்க முடியாது. அதுக்குத்தான செல்வநாயக நான் வெயிட் பண்றேன். உன்னை கொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி. நீ சாதாரணமா சாகக்கூடாது. என்ன மாதிரியே எல்லாத்தையும் இழந்து ஜெயில கடந்து சாகணும். நான் பாட்டுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு பண ரொட்டேஷன் பண்ணி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த மீனா கூட சேர்ந்து என்னைக்கு பொடியை கடத்தணும்னா அப்ப ஆரம்பிச்சுரா ஏழ்ற. இது எப்ப முடிய போதோ? சீக்கிரமாவே முடியும் வச்சா. அதுக்கான நேரம் தான் வந்துருச்சு. என்னது? இல்லச்சா, ஆர்கேவ் ஏதாவது பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடுன்னு சொல்ல வரேன். ஏய், இனிமே அந்த மீனாவை நம்பிக்கிட்டு இருக்க கூடாதுரா. வேற என்ன பண்றதாச்சா? நம்ம ஆளுகளை வர சொல்லி இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஹாஸ்பிட்டல்ல இறங்கி எல்லாத்தையும் வெட்டி வீசுவோம்டா. என்ன இவன் வேற இப்படி யோசிக்கிறான்? கிளம்புடா. அச்சா, அச்சா சொல்றது கேளுங்க. உட்காருங்க. இப்ப என்னடா பண்ண சொல்ற? என்ன ஜெயிலு போக சொல்றியா? அவனை முடிச்சிடலாம்டா. பொறுமையா இருங்க அச்சா, யாராவது கேட்டு போறாங்க. ஏய், என்ன என்னடா பண்ண சொல்ற? முதல்ல இதை குடிங்க. நாம இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். அதான் மீனா பிளான் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பாப்போம். நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போய் அவங்க கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கிட அவட்ட பயந்துகிட்டு இருக்குது. இந்த ஆர்க்க விஷயம் மட்டும் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவளம்மா அவளை. அட செல்வநாயகம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? இப்போதைக்கு நல்லா இருந்தே இருக்கு. நீங்க யாரு? என்ன சார், மறந்துட்டீங்களா? நான் தான் ஆர்கே சாரோட லாயர் முத்துகிருஷ்ணன். முத்துகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அரே, ஒரு ஒரு ரவுண்ட் ஊத்துறா. அப்புறம் தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களோட புண்ணியத்தால தான். எடுத்து அணிங்க. சியர்ஸ். இத்தனை நாள் நடந்தது என்னால நம்பவே முடியல சார். ஆர்கே உயிரோட வந்தது, இட்ஸ் எ மிராக்கிள். எங்களுக்கு என்ன மிராக்கிள்? இத்தனை நாள் அவர் எங்க இருந்தாரு? நியூஸ்ல பார்த்தேன். அவரை கடத்தினவங்க பேரை சொல்ல வரும்போது கரெக்டா மயங்கிட்டாரு. இப்ப எப்படி இருக்காரு?